அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்று 10ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பிற்கு வந்திருக்கீங்க. பொருளியல் பாடத்தை ஆர்வமோடு படிச்சிட்ருக்கீங்க. ரொம்ப பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. பொருளியல் என்பது வீட்டினுடைய பொருளாதார நடவடிக்கை தொடங்கி நாட்டினுடைய பொருளாதார நடவடிக்கை வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அனைத்துக்குமே பொருளாதாரம் தான் பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பொருளாதாரத்திற்கு தான் முக்கிய இடம் கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் சுதந்திரத்திற்கு பின்னரும் என்ற அத்தியாயம் 8 தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம். அதில் டெய்லர் கோவன், இவர் அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட், இவர் என்ன சொல்கிறாருன்னா, சுதந்திரம் எந்த விலைக்கு ஈடாகாது, சுதந்திரம் வாழ்வினுடைய சுவாசம், வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் என்று அற்புதமாக ஒரு கோட்வேர்ட் சொல்கிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த பாடத்தையெல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு முடிச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போவீங்க. இந்த கல்லூரியில் கல்லூரி மூன்று ஆண்டு காலம் கல்லூரி வாழ்க்கையை நீங்கள் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எழுதணும். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது போன்ற நிறைய நீங்கள் போட்டித் தேர்வுகளை சந்தித்து தான் ஆக வேண்டும். அப்போது தான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அதனால் நீங்கள் சரியான இலக்கை நோக்கி சரியான முறையில் பயணிக்க வேண்டும். அப்போது தான் வெற்றி கனி உங்கள் கையில் வந்து கிடைக்கும். அனைவருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான போர்ச்சுகீசிய நாடு தான் நம்ம இந்தியாவில் வாணிபம் செய்வதற்காக கடல் வழி பாதையை முதன் முதலில் கண்டுபிடித்தது. இங்கிலாந்து நாட்டு மன்னர் ஜேம்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், சர் தாமஸ் ரோ என்பவரை ஜஹாங்கிர்கிட்ட பேசுகிறதுக்கு அனுப்புகிறாரு. அவரும் வந்து, நாங்கள் தொழிற்சாலைகள் தொடங்க போகிறோம், நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு அனுமதி தரணும்னு ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. அவரும் அனுமதிச்சிடுறாரு. அது இந்தியாவை ஆக்கிரமிப்பு முழுவதுமாக செய்து கொண்டது. 1858 வரைக்கும் நாம் கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தோம். அதுக்கப்புறம் விக்டோரியா மகாராணி ஒரு சாசனத்தை செய்கிறாங்க. 1858 விக்டோரியா மகாராணி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க பாராளுமன்றத்தில். என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து பெற்று ஆங்கில அரசுக்கு மாற்றி ஒரு சட்டம் இயற்றுறாங்க. அப்போ பிரிட்டன் நாடு இந்தியாவை காலனி ஆதிக்கத்தின் கீழ் 200 ஆண்டுகளுக்கு மேலாக வைத்திருந்தது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ இந்தியா நீண்ட காலமாக காலனி ஆதிக்கத்தின் கீழ் தான் இருந்தது. முதலில் காலனித்துவம் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2 நாடுகளை எடுத்துக்கொண்டால், 2 நாடுகளுக்கு இடையிலான சமூகம் மற்றும் பொருளாதார தொடர்புகளில் ஒரு நாடு அதிகாரம் செலுத்தும் நிலையிலும் மற்றொரு நாடு அடிமையாக இருப்பதையும் குறிக்கும். அந்த அதிகார நிலையில் உள்ள நாடு என்ன செய்யும்னா, தான் ஆதிக்கம் செலுத்தும் நாட்டின் மீது அரசியல் கட்டுப்பாடு மட்டுமல்லாமல் பொருளாதார கொள்கைகளையும் அதுதான் தீர்மானிக்கிறது. அப்போ அந்த அடிமைப்பட்ட நாடால் எதுவுமே சுதந்திரமாக செய்ய முடியாது. ஒன்று, வாணிப மூலதன காலம். 2வது, தொழில் மூலதன காலம். 3வது, நிதி மூலதன காலம். இப்போ நம்ம வணிக மூலதன காலத்தை பார்க்கலாம். 1757 1813 வரையிலான காலத்தை நம்ம வணிக மூலதன காலம்னு சொல்கிறோம். கிழக்கிந்திய பொருள்களை முற்றுமையாக வாணிபம் செய்து லாபம் ஈட்டுவதே கிழக்கிந்திய கம்பெனியினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. இந்தியாவை மிக முக்கியமாக சுரண்டல் பிரதேசமாக கிழக்கிந்திய கம்பெனி பார்த்தது. 1750 மற்றும் 1760களில் வங்காளமும் தென்னிந்தியாவும் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அரசியல் நெருக்கடிக்கு உள்ளாயின. ரா மெட்டீரியல்ஸை இங்கிலாந்திற்கு இந்தியாவிலிருந்து இங்கிலாந்திற்கு கடத்துவதில் தான் இந்நிர்வாகம் வெற்றி பெற்றது. இந்திய தலைவர்கள் இப்பிரச்சனையை சுரண்டலோடு ஒப்பிட்டார்கள். இப்போது நம்ம பார்க்க இருப்பது தொழில் மூலதன காலம். 1813 முதல் 1858 வரையிலான காலம் தொழில் மூலதன காலமாகும். பிரிட்டிஷாரின் துணிமணிகளின் சந்தையாக இந்தியா விளங்கியது. மலிவு விலையில் இந்தியாவிடமிருந்து பெறப்பட்ட கச்சா பொருள்களை, அதாவது ரா மெட்டீரியல்ஸை, இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்து இங்கிலாந்தில் முழுமை பெற்ற பொருள்களை இந்தியாவிற்கு அதிக விலையில் ஏற்றுமதி செய்து நம்ம இந்திய நாட்டு மக்களை வஞ்சித்து வந்தனர். இந்தியாவின் பாரம்பரிய கைவினைப் பொருள்களை நசுக்கப்பட்டன, தூக்கி எறியப்பட்டன. இதெல்லாம் தொழில் மூலதன காலமாகும். அடுத்தது நிதி மூலதன காலத்தை நம்ம பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வருடங்களிலிருந்து சுதந்திரம் அடைந்த வரையிலான காலத்தை தான் நம்ம 3வது கட்டமாக நிதி மூலதன காலம் என்கின்றோம்.
இந்திய மூலதனத்தை கொள்ளையடித்து இந்தியாவில் இருப்பு பாதை போட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? டல்ஹௌசி பிரபு. அந்த இருப்பு பாதை, சாலை வசதிகள், அஞ்சல் துறையையும் அவர் தான், டல்ஹௌசி பிரபு தான் கொண்டு வந்தார். இப்போ நீர்ப்பாசனம், அது மட்டுமல்லாமல் ஐரோப்பிய வங்கி முறை மற்றும் கல்வியில் குறிப்பிடத்தக்க பகுதிகளில் பெரிய முதலீடும் செய்தனர். மெக்காலே, லார்டு மெக்காலே என்ற ஆங்கிலேயர் 1935 மேலை நாட்டு கல்வி முறையை கொண்டு வந்தார். அதில் ஆங்கிலத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. டவுன்லோடு ஃபில்ட்ரேஷன் என்று அதற்கு பெயர். மேல்தட்டு மக்களுக்கு மட்டும்தான் அங்கே பாடம் புகட்டப்படும், அவர்கள் விரும்பினால் கீழ்த்தட்ட மக்களுக்கும் பாடம் சொல்லித்தரலாம் அப்படிங்கிறது தான் அதோடைய நோக்கமாக இருந்தது. அதில் நிறைய பணம் சம்பாதிக்க அவர்கள் ஆசைப்பட்டார்கள். 1858 கிழக்கிந்திய கம்பெனி தனது அதிகாரத்தை பிரிட்டிஷ் அரசிடம் ஒப்படைத்தது. இப்போ நம்ம பார்க்கலாம், இந்திய கைவினைப் பொருள்களின் நசிவு காலத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்திய கைவினைப் பொருள்களுக்கு உலக அளவில் நல்ல வரவேற்பு தான் இருந்தது. இந்திய ஏற்றுமதியில் கையால் நெய்யப்பட்ட பருத்தி, காலிக்கோ துணிகள், அலங்கார பொருள்கள் மற்றும் மர சிற்பங்கள் முதலானவைக்கு முக்கிய இடம் பெற்றிருந்தன. பாகுபாடான சுங்கவரி கொள்கை மூலம்தான் இந்திய கைவினைப் பொருள்களை இங்கிலாந்து அரசு அளித்தது. இந்திய கைவினைப் பொருள்களால் இயந்திர தயாரிப்பு பொருள்களோடு போட்டி போட முடியவில்லை. இந்தியாவில் ரயில்வே அறிமுகமான பின்னாடி பிரிட்டிஷ் பொருள்களுக்கான உள்நாட்டு சந்தை ரொம்பவே அதிகமாக இருந்தது. இந்திய நில உடைமை முறைகளை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜமீன்தாரி முறை அல்லது நிலச்சுவாந்தார் முறைன்னு சொல்கிறோம். இதில் லார்டு காரன்வாலிஸ் பிரபு தான் இந்த ஜமீன்தார் முறையை கொண்டுட்டு வந்தார். அது மாணவ செல்வங்களே உங்களுக்கு ஈஸியாக மனசில் பதிய வைக்கிற மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன். அது என்னென்னா, ஜமீன்தார் காரில் வர்றாரு. அப்போ ஜமீன்தாருங்கிறது ஜமீன்தாரி முறை, காரில் வர்றாருங்கிறது காரன்வாலிஸ் பிரபு. இது ஒரு கோட்வேர்ட், நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கிறதுக்காக. 1793 நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு ஜமீன்தாரி முறையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கியது. இதில் நிலச்சுவாந்தார்களும் ஜமீன்தார்களும் நிலத்தின் சொந்தக்காரர்களாக அறிவிக்கப்பட்டு அவர்களே நில வருவாயை அரசுக்கு செலுத்த வேண்டிய முழு பொறுப்பும் உடையவர்களாக இருந்தனர். மக்களிடம் வரி வசூலிக்கப்பட்ட நில வருவாயில் 11/10 அரசுக்கு செலுத்தப்பட வேண்டும். மீதமுள்ள தொகையை ஜமீன்தார்களுக்கு ஊதியமாக வழங்கப்பட்டது. இப்போ நம்ம மகள்வாரி முறையை பார்க்கலாம். மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை என்று சொல்லலாம். வில்லியம் பெண்டிங் பிரபு தான் மகள்வாரி முறையை கொண்டுட்டு வந்தார். இப்போ மத்திய பிரதேசம் மற்றும் பஞ்சாபிற்கும் இம்முறை விரிவுபடுத்தப்பட்டது. கிராம மக்களான ஒரு குழுவினர் நில சொந்தக்காரர்களாக இருந்தார். இப்போ மகள் என்றால் கிராம மக்களின் குழுவினர் என்று பொருள். அந்த கிராம மக்கள் தான் நிர்வாகம் செய்து வந்தனர். அக்குழுவினர் நிலத்தை விவசாயிகளிடம் பிரித்து கொடுத்து அவர்களிடமிருந்து வரி வருவாயை பெற்று அரசுக்கு செலுத்தி வந்தனர். அடுத்தது ரயத்துவாரி முறை. இது சர் தாமஸ் மன்றோ தான் அந்த ரயத்துவாரி முறையை கொண்டு வந்தார். முதலில் தமிழ்நாட்டில் தான் ரயத்துவாரி முறை அறிமுகம் செய்யப்பட்டது. அதற்கு பின்னர் தான் மகாராஷ்டிரா, குஜராத், அசாம், கூர்க் மற்றும் கிழக்கு பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய இடங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. நிலத்தை சொந்தம் கொண்டாடும் உரிமை நில உரிமையாளரிடமே இருந்தது. நில உரிமையாளரிடம் நேரடியாக அரசு உறவு வைத்திருந்தது. இப்போ தொழில் மற்றும் காலனித்துவ முதலாளித்துவத்தை பார்க்க போகிறோம். 19 தொழில் வளர்ச்சி. ஆங்கிலேய முதலீட்டாளர்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களின் அடிப்படையில் தான் பல முன்னோடி தொழில் நிறுவனங்களை இந்தியாவில் ஆரம்பித்தனர். அவர்கள் லாபத்தை ஈட்டுவதையே முதன்மை குறிக்கோளாக கொண்டிருந்தனர். 36 சணல் ஆலைகளும் 194 பருத்தி ஆலைகளும் அதிக எண்ணிக்கையிலான தொழில் பூங்காக்களும் இந்திய நாட்டில் ஆரம்பித்தார்கள். நிலக்கரி உற்பத்தி ஆண்டிற்கு 6 மில்லியன் உயர்ந்தது. 20 தொழில் முன்னேற்றத்தை பார்ப்போம். 1914 முதல் உலகப்போர் வெடிக்கும் வரைக்கும் இந்தியாவில் பழைய மற்றும் புதிய நிறுவனங்கள் மெதுமெதுவாக மற்றும் நிலையான வளர்ச்சியை பராமரித்து வந்தன. 70 பருத்தி ஆலைகளும் 30 சணல் ஆலைகளும் அமைக்கப்பட்டிருந்தன. நிலக்கரி உற்பத்தி 2x இரும்பு எஃகு தொழிற்சாலைகளுக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. ரயில்வே அமைப்பு விரிவுபடுத்தப்பட்டது. 1991 முந்தைய முக்கிய தொழில் கொள்கைகளை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சுதந்திரம் அடைந்து 1947 அப்புறம்
முதலாக வந்த தொழில் கொள்கை 1948 தொழில் கொள்கை தான். அதற்கு அப்புறம் 1948 1950, 1977, 1980, 1990, 1991 இத்தனை தொழில் கொள்கைகள் வந்துவிட்டது. இப்போ ஆசியாவில் மூன்றாவது முக்கிய பொருளாதார நாடு இந்தியாவாகும். 70 ஆண்டு கால சுதந்திர வாழ்க்கை இதுவரைக்கும் 70 ஆண்டு காலம் ஆயிருக்கு. நம்ம சுதந்திர வாழ்க்கையை அனுபவிச்சு இந்தியாவில் சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் தொழில்மயமாதலை தான் சார்ந்துள்ளது. 1948 மற்றும் 1956 ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்ட தொழில் கொள்கை தீர்மானங்களில் சிறு மற்றும் பெரிய அளவிலான நிறுவனங்களுக்கு முன்னேறுவதற்கான ஒரு அவசியத்தை எடுத்து கூறியது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது 1948 தொழில் கொள்கை தீர்மானத்தை பார்க்குறோம். 1948 ஏப்ரல் 6 தனது முதல் தொழில் கொள்கையை அரசாங்கம் அறிவித்தது. இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால் இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துவது தான். கலப்பு பொருளாதாரம் என்றால் என்ன உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். பொதுத்துறையும் தனியார் துறையும் இணைந்து பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடுவது தான் கலப்பு பொருளாதாரம். இப்போ மைய அரசின் முற்றுரிமையை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக 1956 தொழில் கொள்கை தீர்மானத்தை பார்ப்போம். மெகலனோபிஸின் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது தான் இந்த 1956 தொழில் கொள்கை. இது நீண்ட கால பொருளாதார வளர்ச்சிக்கு கனரக தொழில்துறைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தது. கனரக தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, தொழிற்சாலைகளுக்கு. தொழிற்கொள்கை 1956 தொழில்கள் 3 பிரிக்கப்பட்டன. இதில் 12 தொழில்கள் ஒரு பக்கம், 17 தொழில்கள் ஒரு பக்கம், 3 பிரிவு என்னங்கிறத பார்ப்போம். இப்போ 12 தொழில்கள் என்னென்னு பார்க்கலாம். மாநில அரசுக்கு சொந்தமாக கொண்டிருக்கும் இந்த தொழில்களுக்கு தனியார் துறை துணையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த 17 தொழில்களில் ரயில்வே, வான்வெளி போக்குவரத்து, இராணுவ தளவாடங்கள் மற்றும் வெடிமருந்துகள், இரும்பு மற்றும் எஃகு, அணு ஆற்றல் போன்ற தொழில்கள் இதில் அடங்கும். 3 பிரிவு என்னென்னா, நம்ம இந்த 12 தொழில்கள், 17 தொழில்கள் சொன்னோம் இல்லைங்களா, இதை தவிர்த்து ஏனைய தொழில்கள் தனியார் துறையோ அல்லது அரசு துறையோ இந்த வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தலாம். இப்போ 1956 தொழில் கொள்கை தீர்மான கொள்கை என்னென்னா, பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அதே நேரத்தில் தனியார் துறையையும் நியாயமான முறையில் வழிநடத்தியது. குடிசை தொழில் மற்றும் சிறு தொழில்களை ஊக்குவித்து அதற்கு மானியமும் அளித்தது. இப்போ நம்ம பசுமை புரட்சி பார்க்க போகிறோம். பசுமை புரட்சியின் தந்தை M.S. Swaminathan. இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இப்போ பசுமை புரட்சி என்பது வேளாண் துறையில் தொழில்நுட்ப மாற்றத்தை ஏற்படுத்தி அதிக விளைச்சல் தரும் பயிர் வகைகளை உற்பத்தி செய்வதுதான் பசுமை புரட்சி ஆகும். 1960 பிறகு பாரம்பரிய வேளாண்மை முறைகள் சிறிது சிறிதாக மாற்றப்பட்டு, அதாவது எல்லாம் கலப்பை வச்சு தான் தண்ணி நீர்ப்பாய்ச்சி கலப்பை வச்சு உழுதுகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம்தான் இது வந்து எந்த காலத்தில் உழுது முடிக்கிறது வயலெல்லாம். அதுக்கப்புறம் டிராக்டர் கொண்டு வரப்பட்டது. இப்போது புதிய தொழில்நுட்ப வேளாண் முறைகள் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. பசுமை புரட்சியின் சாதனைகள், புதுமையான யுக்திகளில் மிகப்பெரிய சாதனை என்னன்னா, முதன்மை பயிர்களான கோதுமை, நெல் போன்ற பயிர்களின் உற்பத்தி 10 பெருகியது மிகப்பெரிய சாதனை. அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளான நெல், கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம் போன்ற பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி முக்கியத்துவம் கொடுத்தது. பணப்பயிர்களான கரும்பு, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவற்றின் உற்பத்தியை அதிகரிக்க உதவியது. சிறந்த விதைகள் மூலமாக அனைத்து பயிர்களின் உற்பத்தி திறனும் பெருகியது. வேளாண்மைக்கு தேவையான டிராக்டர், இயந்திரங்கள், கதிரடிப்பான்கள் மற்றும் நீர் ஏற்றும் இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு உற்பத்தி செய்யும் தொழில்களுக்கு பசுமை புரட்சி நேரடி காரணமாக இருந்தது. அடுத்தது பசுமை புரட்சியினுடைய பலவீனங்கள் என்னென்னலாம் பார்க்கலாம். அன்றிலிருந்து இந்த காலம் வரைக்கும், இப்போது வரைக்கும் பருவமழைகளை நம்பி தான் நம்மளுடைய இந்திய விவசாயம் இருக்குது. அந்த நிலைமை இன்னுமே மாறவில்லை. விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் தண்ணீருக்கான பேரளவு மூலதனம் தேவைப்படுகிறது.
குறு மற்றும் சிறு பெரு விவசாயிகளுக்கு இடையிலான வருமான இடைவெளி அதிகரித்து ஏற்றத்தாழ்வு இன்னும் அதிகரித்து கொண்டுதான் வருகிறது. ஏழை ஏழையாகத்தான் இருக்கிறான், பணக்காரன் பணக்காரராகத்தான் இருக்கிறான். இப்போ பண்ணைகள் இயந்திரமயமாக்கப்பட்டதால் பெரிய பெரிய பண்ணைகள் எல்லாம் நிறைய பணம் வச்சிருக்கவங்கெல்லாம் இயந்திரமயமாக்கிட்டாங்க. இதில் வந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா சில பகுதிகளை தவிர பிற கிராமப்புறங்களில் உள்ள விவசாய தொழிலாளர்களுக்கான வேலையின்மை அதிகரித்து தான் வருகிறது. இப்போ நம்ம இரண்டாவது பசுமை புரட்சியை பார்க்கலாம். அதிக வேளாண்மை வளர்ச்சிக்காக இந்திய அரசு இரண்டாவது பசுமை புரட்சியை செயல்படுத்தியது. இவற்றின் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? 2006-2007 214 மில்லியன் டன்களாக இருந்த உணவு பயிர் உற்பத்தியை 2020 400 மில்லியன் டன்களாக உயர்த்துவது தான் இதனுடைய லட்சியமாகும். இப்போ ஒரு ஏக்கருக்கு பொதுவாக ஒரு 45 மூட்டை நம்மளுக்கு நெல் காணுது அப்படின்னு சொன்னால் இது ரெட்டிப்பானா சந்தோஷந்தானே. அதுக்காகத்தான் இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை அறிமுகம் செஞ்சாங்க. விதைகளை சந்தைப்படுத்த தனியார் துறையின் பங்களிப்பை உறுதி செய்தது. பாசன வசதிகளை துரிதப்படுத்துவதிலும் நீர் ஆதாரங்களை நிர்வகிப்பதிலும் அரசு முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று அந்த இரண்டாவது பசுமை புரட்சியின் தேவைகளாக இங்கு குறிப்பிட்டிருக்காங்க. நதிநீர் இணைப்பின் மூலம் உபரி நீரை பற்றாக்குறையுள்ள பகுதிகளுக்கு பரிமாற்றம் செய்ய வேண்டும். இவையெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டாவது பசுமை புரட்சி மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியை தரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்போ பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் இருக்கின்றது. அப்போ அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்ப்போம். பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் என்பது பெரிய உள்கட்டமைப்பு வசதி, அதிக மனித சக்தி, அதிக மூலதன சொத்துக்களை உள்ளடக்குவது தான் பெரிய அளவிலான தொழிற்சாலைகள்னு சொல்கிறோம். அதில் என்னென்னலாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை, நெசவு தொழிற்சாலை, ஆட்டோமொபைல் தொழிற்சாலை போன்ற கனரக தொழிற்சாலைகள் அனைத்துக்குமே பெரிய அளவிலான தொழிற்சாலை எனப்படும். தகவல் தொழில்நுட்ப தொழில்களும் பெரிய அளவிலான தொழில்களின் வகையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனங்கள் அதிக லாபம் சம்பாதிப்பதையே நோக்கமாக கொண்டிருக்கும் என பொருளியல் கோட்பாடுகள் கூறியுள்ளன. இப்போ இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலையை நம்ம பார்க்கலாம். இது ஒரு கனரக தொழிற்சாலை, பெரிய தொழிற்சாலை. முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியாவில் உள்ள குல்டி எனும் இடத்தில் நிறுவப்பட்டது. அது மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி 1870 நிறுவப்பட்டது. அடுத்ததாக 1907 பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலை டிஸ்கோ. இது ஜாம்ஷெட்பூரிலும் அதனை தொடர்ந்து அந்த டிஸ்கோ தொழிற்சாலை 1919 கான்பூரிலும் தொடங்கப்பட்டது. இவை தனியார் துறைகளாகும். முதன் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் பத்ராவதியில் உள்ள விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு தொழிற்சாலை தான். அடுத்ததாக நம்ம சணல் தொழிலை பார்க்கலாம். இந்தியா போன்ற நாட்டிற்கு சணல் தொழில் மிக முக்கியமான தொழிலாகும். இதன் மூலம் வெளிநாட்டு செலாவணி அதிகமாக நமக்கு கிடைக்குது. மேலும் இத்தொழில் கணிசமான வேலைவாய்ப்பை நமக்கு நம்ம இந்திய நாட்டு மக்களுக்கு கொடுக்கின்றது. 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள ரேஷ்ரா என்னும் ஊரில் நவீனமயப்படுத்தப்பட்ட தொழிற்சாலை முதன்முறையாக உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பருத்தியும் நெசவு தொழிலும் பார்ப்போம். இந்தியாவில் நெசவு தொழில் மிக பழமையானதாகும். அதிக தொழிலாளர்களை கொண்ட ஒரு துறையாகும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4%, மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் 20%, ஏற்றுமதி வருவாயில் 1/3 இந்த துறையின் மூலம் நமக்கு கிடைக்கின்றது. கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள குளோஸ்டர் துறைமுக நகரில் 1818 முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டது. அடுத்ததாக 1854 மும்பையில் KGN டேபர் என்பவரால் மும்பையில் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி உருவாக்கப்பட்டது. நிறைய வருடங்கள் வந்துக்கிட்டே இருக்கு, நீங்கள் இதில் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக உரத்தொழில். இந்தியாவில் நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உரத்தொழிலானது உலகின் 3வது பெரிய தொழிலாகும். இப்போ காகித தொழில் பார்க்கலாம். 1812 வங்காளத்தில் உள்ள செராம்பூர் என்ற ஊரில் இயந்திரத்தால் செய்யப்படும் காகித ஆலை முதன் முதலில் உருவாக்கப்பட்டது. உலகில் உள்ள காகித தொழிற்சாலைகளின் பட்டியலில் இந்தியா 15வது இடத்தில் உள்ளது. உலகில் உள்ள
காகித தொழிற்சாலைகளில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? 15வது இடத்தில் உள்ளது. அடுத்ததாக நம்ம பட்டு தொழில் பார்ப்போம். இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியா 2வது இடத்திலும் சீனா முதலிடத்திலும் உள்ளது. தற்போது உலக அளவில் பார்த்தோன்னா 16% உற்பத்தியை இந்தியா தான் பெற்றுள்ளது. இந்தியா 5 வகையான பட்டு துணிகளை உற்பத்தி செய்கிறது. அவைகள் என்னென்னு பார்க்கலாமா? 1 மல்பெரி பட்டு, அடுத்தது வெப்பமண்டல டெசர் பட்டு, ஓக்கு டெசர் பட்டு, எரி மற்றும் முகாப்பட்டு. இந்த பட்டெல்லாம் வந்து இயற்கையான பட்டு தயாரிப்பில் பட்டு துணிகளை உற்பத்தி செய்கிறது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு, இதை நம்ம பார்க்கலாம். அசாம் மாநிலத்தில் உள்ள டிக்பாய் என்னும் ஊரில் 1889 வெற்றிகரமாக முதன்முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது. தற்போது நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளில் எடுத்துக்கிட்டோன்னா அங்கெல்லாம் எண்ணெய் இருப்பிடங்கள் அடையாளம் காணப்பட்டு எண்ணெயை வெளியில் எடுப்பதற்கான பணிகளும் மும்முரமாக நடந்து வருகின்றன. இத்தகைய எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை எடுப்பதற்காக உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேராடூன் நகரில் 1956 எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் ONGC உருவாக்கப்பட்டது. இப்போ சிறிய அளவிலான தொழிற்சாலைகளை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்திய பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருகின்றன. எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி வந்து சிறிய தொழில்கள் தான் அதிகமானோருக்கு அதிக வேலைவாய்ப்பை கொடுத்து வருகின்றன. இன்றைய பெரிய தொழில்களில் பெரும்பான்மையான தொழில்கள் சிறு தொழில்களாக தான் முதலில் உருவாக்கப்பட்டது. பின்பு அது நன்றாக வளர்ச்சி அடைந்து அது வளர்ந்து தான் பெரிய தொழில் நிறுவனங்களாக மாறியுள்ளது. அடுத்தது பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில்களின் பங்கு என்னன்னு நம்ம பார்க்கலாம். சிறு தொழில்கள் மூலம் வேலைவாய்ப்பு, சிறு தொழில்கள் அதிக தொழிலாளர்களை பயன்படுத்தும் உத்தியை பயன்படுத்துகின்றன. இதனால் அதிக வேலைவாய்ப்பு கொடுக்கும் துறையாகவே இந்த சிறு தொழில் துறைகள் மாறியுள்ளன. கைவினைஞர்களும் தொழில்நுட்ப பயிற்சி பெற்றவர்கள், தொழில் முனைபவர்கள், பாரம்பரிய கலைஞர்கள், கிராமப்புற மக்கள், அமைப்பு சாரா நிறுவனங்களுக்கு சிறு தொழில் வேலைவாய்ப்பை கொடுத்து அதிகமாக நாட்டில் உற்பத்தியை செய்து வருகின்றது. சிறு தொழில் தரும் சமமான மண்டல வளர்ச்சியை நம்ம இப்போ பார்க்கலாம். கிராமப்புறத்தில் பின்தங்கிய பகுதிகளில் தொழில் வளர்ச்சியில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்குது. இதையெல்லாம் களைவதற்காகத்தான் இந்த சிறு தொழில் அமைக்கப்பட்டது. சிறு தொழில்களின் வளர்ச்சியினால் மக்கள் தொகை நெருக்கம், சேரிகளின் வளர்ச்சி, சுகாதாரமின்மை, மாசுபாடு ஆகியவை குறைகிறது. இவை இந்தியாவில் புறநகர் பகுதி மற்றும் கிராமப்புற பகுதிகளிலும் வாழும் மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை இது உயர்த்துகிறது. இதனால தான் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் தொழில் முனைவர் உருவாகவும் அவர்களின் திறமைகள் வெளிப்படவும் இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. உள்ளூர் வளங்களை பயன்படுத்த சிறு தொழில் எவ்வாறு உதவி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். சிறு சேமிப்பு, தொழில் முனைவோரின் திறமை, இது போன்ற வளங்களை வீணாக்காமல் பலருக்கும் பயன்படுற வகையில் சிறு தொழில் மிகவும் முக்கியமான காரணமாக அமைகிறது. கைவினைப் பொருட்கள் தயாரிப்போரின் பாரம்பரிய குடும்ப திறன்களை வளர்ப்பதற்கும் இந்த சிறு தொழில் உதவுகிறது. மூலதன பயன்பாடு முழுமை பெறுவதற்கு சிறு தொழில் எவ்வாறு வழிவகுக்குதுன்னு பார்க்கலாம். சிறு தொழில் மூலதனத்தினுடைய தேவை வந்து ரொம்ப குறைவு தான். அதிகமாக வந்து நிறைய பணத்தை போட்டு முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் சிறு தொழில் மூலதனத்தினுடைய தேவை மிகவும் குறைவானது தான். இந்த துறையில் செய்த முதலீட்டிற்கு காத்திருப்பு காலம் என்பது மிக மிக குறைவாக இருக்கும். இதில் வருமானம் விரைவில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிக வெளியீடு மூலதன விகிதத்தையும் அதிக வேலைவாய்ப்பு மூலதன விகிதத்தையும் நிலைப்படுத்தும் சக்தியாகவே இந்த சிறு தொழில் முறை உள்ளது. கிராமப்புற மக்களையும் சிறு நகர் வாழ் மக்களையும் சேமிப்பின் பக்கம் திருப்புவதற்கு இந்த தொழில் மிகுந்த ஊக்கமளிப்பதாகவே அமைகிறது. சிறு தொழில்துறை ஏற்றுமதியை எவ்வாறு உருவாக்குதுன்னு பார்ப்போம். சிறு தொழில்துறைக்கு அதிநவீன இயந்திரங்கள் தேவையே கிடையாது. எனவே வெளிநாட்டிலிருந்து இயந்திரங்கள் இறக்குமதி செய்வதற்கான எந்த ஒரு அவசியமும் இந்த தொழிலுக்கு இல்லை. ஏன்னா ஏற்றுமதி செய்வதன் மூலம் கணிசமான வெளிநாட்டு செலவாணியை கண்டிப்பாக இந்த தொழிலால் ஈட்ட முடியும். இப்போ குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை நம்ம பார்க்கலாம். உற்பத்தி நிறுவனங்கள், அந்த உற்பத்தி நிறுவனங்களில் குறு உற்பத்தி நிறுவனங்கள், சிறு உற்பத்தி நிறுவனங்கள், நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள் என்று மூன்று வகையான உற்பத்தி நிறுவனங்கள் இருக்குது. குறு
உற்பத்தி நிறுவனங்கள் நம்ம பார்க்கலாம். தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் 25 லட்சத்துக்கு மிகாமல் இது இருக்கணும். இப்போ நம்ம சேவை நிறுவனங்களை எல்லாம் பார்க்கலாம். குறு சேவை நிறுவனங்கள், சிறு சேவை நிறுவனங்கள், நடுத்தர சேவை நிறுவனங்கள். அடுத்தது பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகளை நம்ம பார்க்கலாம். பொதுத்துறை வங்கிகள்னு எடுத்துட்டோம்னா அரசாங்கத்தினுடைய பங்குகளை பெரும்பான்மையாக கொண்ட வங்கிகள் தான் பொதுத்துறை வங்கிகளாகும். எடுத்துக்காட்டு பாரத ஸ்டேட் பேங்க். இந்த வங்கியில் 58.60% பங்குகளை இவ்வங்கி கொண்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகளில் அரசின் பங்கு 50%க்கு அதிகமாக இருக்க வேண்டும். பொதுத்துறை வங்கிகள் 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், மற்றொன்று மாநில வங்கிகள் மற்றும் அவற்றின் கூட்டு நிறுவனங்கள். இப்போ தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் நிறுவன செயல்பாடுகளை அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அதை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறது. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இந்த பாரத ஸ்டேட் பேங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த பாரத ஸ்டேட் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா, ஓரியண்டல் வணிக வங்கி, அலகாபாத் வங்கி மற்றும் பல வங்கிகள் இதில் அடங்கும். இப்போ தனியார் துறை வங்கிகள்னு பார்த்தோம்னா இவ்வங்கிகளின் பெரும்பான்மையான பங்குகள் அரசு சாராத தனியார் நிறுவனங்கள் மற்றும் பெருநிறுவனங்கள், கார்ப்பரேஷன் மற்றும் தனிநபர் வசம் உள்ளன. இவ்வங்கிகள் தனியார் நிர்வாகிகளால் நிர்வகிக்கப்படுகின்றன. இந்தியாவில் உள்ள மொத்த வங்கியை எடுத்துக்கிட்டோன்னா 72.9% வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாகவும் மீதமுள்ள வங்கிகள் தனியார் வங்கிகளாகவும் தான் உள்ளன. 27 பொதுத்துறை வங்கிகளும் 22 தனியார் துறை வங்கிகளும் நம் நாட்டில் உள்ளது. தலைமை வங்கியான இந்திய ரிசர்வ் பேங்க் RBI, இது 1935 தான் இந்த வங்கி கொண்டு வரப்பட்டது. இதனுடைய ஆக்ட் வந்து 1934 உங்களுக்கு தெரியும், மறந்துடக்கூடாது. RBI ஆரம்பித்த ஆண்டு 1935. இது ஒன் வேர்டு க்வெஸ்சன், நல்ல மைண்டில் வச்சுக்கணும். இப்போ சிறிய அளவிலான நிதி வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல் ஆகிய பணிகளை இது செய்யறதுக்கு அனுமதி அளிக்கின்றது. அரசாங்கத்தின் நிதி ஆதாரத்தை பெருக்கும் முயற்சிக்கான இது ஒரு ஊக்கியாகும். இதன் விளைவாக ஏர்டெல் பணம் செலுத்தும் வங்கி, பேடிஎம் போன்றவை உருவாகியுள்ளன. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நம்ம பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகள் வரைக்கும் இப்போ பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க இருப்பது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்லாம் பார்க்க போகிறோம். 5 ஆண்டு திட்டங்களெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். மிகவும் முக்கியமான பாடங்கள் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.